கோரிக்கைகளை நிறைவேற்றாத எம்எல்ஏ, திருச்சி கலெக்டரை முற்றுகையிட்ட பெண்கள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பொதுமக்களுடன் உரையாற்றினார். அதன் ஒரு பகுதியாக அண்ணல் காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுகனூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான பணம் ₹1000 தங்களுக்கு வரவில்லை எனவும், அதேபோல் முதியோர் உதவித்தொகை, ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது, பள்ளி செல்லும் குழந்தைகள், வேலைக்கு செல்வோர், மருத்துவமனைக்கு செல்வோருக்கு போதிய சாலை வசதிகள் மற்றும் தெருவிளக்கு உள்ளிட்ட குறைகளை கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிட்டதால் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. காசு நோய் இல்லாத கிராம ஊராட்சியை அறிவிப்பு செய்தால் பொதுமக்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகளை விட குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து பள்ளிகள் சேர்க்கவும், குழந்தை தொழிலாளர் குடும்பத்திற்கும் மறுவாழ்வு அளிக்கவும், பள்ளியில் சேர்க்கப்பட குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மேற்படி குழுக்கள், குழந்தை தொழிலாளர்கள் கண்காணிப்பு முறையை கிராமத்தில் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். கிராம பஞ்சாயத்து மூலம் மேற்படி தொழிலாளர்கள் வளர்ச்சியின் பருவத்தை தொழில் எவரும் பணியாக வைக்கப்படவில்லை என்று ஒப்பந்த சார்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். நமக்கு இருக்கிற நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து துவங்கி அதன் மூலமாக நிறைய நமக்கு வந்து மழை வந்தாலும் கூட இந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்லோவாக வந்து பரவிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். எப்படி அதை வந்து கட்டுப்பாட்டில் வைப்பது அப்படின்ற, நீங்கள் டெங்கு கொசு அப்படிங்கிறது வந்து பகலில் வந்து உங்களை கடிக்கக்கூடிய ஒரு கொசுவாக இருக்கக்கூடும். சுத்தமான தண்ணியில் மட்டும்தான் வந்து அந்த கொசு வந்து வளரும். சாக்கடை தண்ணியிலையோ இந்த தண்ணியிலையோ இருக்காது. நீங்கள் எந்த ஒரு மழை தண்ணி வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சியில் தேங்கி இருந்தாலும் கூட, உங்களுடைய வீட்டு பேக் சைடில் இருக்கிற உரலில் தேங்கி இருந்தாலும் கூட, அதில் வந்து இந்த கொசு புழுக்கள் வந்து உருவாகக்கூடும். அந்த கொசு புழுக்கள் உருவாவதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கான சோர்ஸை வந்து நம்ம அழிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து இந்த டொமஸ்டிக் பிரேக் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நபர்களை வந்து ஒரு ஒரு யூனியனுக்கு ஒரு 20 நபர்களை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவர்களுடைய வேலை என்னன்னா வந்து வீடு வீடாக வந்து சென்று அங்கே உருவாகக்கூடிய அந்த கொசு புழுக்களை வந்து அழிப்பது தான் அவர்களுடைய வேலை. உங்களுடைய கிராமங்களுக்கும் அவர்கள் வந்திருப்பார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு வந்திருப்பார்கள். வீடுகளில் இந்த போன்ற தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து அதை அழித்து விட்டு அந்த கொசு புழுக்களை அழிப்பது தான் அவர்களுடைய முழு வேலையாக இருக்கும். கிராமத்திற்கு பஞ்சாயத்து தலைவி அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ல வந்துட்டு கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ், நம்ம வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், மகாத்மா காந்தியடிகள் வந்து தூய்மைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஊர் வந்து தூய்மையாக இருந்தால் வந்து அந்த ஊர்ல வந்து நோய்கள் வந்து குறைவாக இருக்கும். நோய்கள் வந்து குறைவாக இருந்தால் அதில் படிக்கக்கூடிய அந்த சதவீதம், எஜுகேஷனல் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த படிப்பு விகிதம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் பட்சத்தில் வேலை வாய்ப்பு விகிதம் வந்து அதிகமாகும்.